ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா எந்த ஐஃபோன் வாங்குறது நிறைய டவுட் இருக்கும், அதை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செல் பண்ணுற 5 ஐஃபோன் சீரிஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஐஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுக்கப்புறம் அதோட லோயஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிது மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆப்பிள் கரண்ட்டாக என்னென்ன செல் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். ஐஃபோன் எஸ்சி, ஐஃபோன் 12, ஐஃபோன் 13 அண்ட் 13 மினி, ஐஃபோன் 14 அண்ட் 14 மினி, அண்ட் ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ். ஃபர்ஸ்ட், ஐஃபோன் எஸ்சியோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கிறதுலே சீப்பஸ்ட் ஐஃபோன் ஆப்பிள் சைட்லேருந்து. ஸோ இப்போ அஃபிஷியல் ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 50,000 ரூபாய் வச்சுருக்காங்க. நான் அஃபிஷியல் ரேட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டோர்லையோ இல்லை ஆப்பிள் வெப்சைட் apple.com/inல போய் வாங்கினீங்கன்னா அதுதான் வந்து அஃபிஷியல் ப்ரைஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அஃபிஷியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு 50,000 ரூபாய், 64 GB. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீப்பஸ்ட் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள் சைட்லேருந்து. பட் இதோட மெயினான கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோன் அவங்க ஸ்பெஷலாக யார் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, பழைய ஐஃபோனை வந்து மறக்காதவங்க, பழைய ஐஃபோன் மாடலில் அந்த டச் ஐடி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணனால அவங்க பேட்டரிலாம் வந்து பெருசாக கொடுக்கல. இந்த ஐஃபோன் வந்து ஒரு செகண்டரி ஐஃபோனை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நல்ல கேமிங்காக வாங்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பண்ண போகிறீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் சைஸும் ரொம்ப சின்னது, 4.7 inch டிஸ்பிளே தான். ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் வச்சு உங்களால் ஒரு கேம் கூட விளையாட முடியாது, ரெண்டு கை வச்சிங்கன்னா ஃபுல்லாகிடும். ஸோ இதோட ப்ரோஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட கான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு ஓவராலாக 5 எவ்வளோ ரேட்டிங் அப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 தான் கொடுக்கலாம். மேபி இந்த ஃபோனை வந்து ஒரு 25,000 to 30,000 சேலில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கினீங்கன்னா சூப்பர்னு சொல்லலாம். மற்றபடி 50,000 கொடுத்து ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள் வெப்சைட்லையோ வாங்குறது வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுறேங்க. அதுக்கு பதில் நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் வந்துனே இருக்குது, அதை பார்த்து அந்த ஐஃபோன் வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட், ஐஃபோன் டுவெல் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஹிட்டு ஸ்டார்டிங்கில் அந்த சமயத்தில் வந்தபோது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஓலட் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓலட் டிஸ்பிளே இருக்குது, மெயினாக 5G இருக்குது. அண்ட் வந்து ஃபோனோட டிசைன் வந்து நியூ லுக் தான், ஐஃபோன் 13 எப்படி இருக்குமோ அப்படி தான். பட் கேமரா ஆங்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெரிய நெகட்டிவ் வந்து இப்போ iOS 16 வந்து பேட்டரி வந்து நெகட்டிவ்னே சொல்லலாம். பேட்டரி கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பெக்டட் லெவலில் நிற்கலை, எஸ்சியை விட நல்லா நிற்கும், 13 விட கம்மியாக நிற்கும். ஸோ பேட்டரி வந்து ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ரெண்டாவது நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB தான் ஸ்டார்டிங் வேரியன்ட். ஸோ 64 GB ஸ்டார்டிங் வேரியண்ட்டை வச்சு இப்போ இருக்கிற சமயத்துக்கு உங்களால் ஓட்டவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 128 GB போகணும். ஸோ 128 GB வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 64,900 ருபீஸ்க்கு ஆப்பிள் வந்து அஃபிஷியலாக செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு ஸ்டோருக்கு போய் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 65,000 ரூபாய் கொடுத்தா தான் இந்த ஐஃபோன் 12 கிடைக்கும், 128 GB. இதுக்கு பதில் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு ஐஃபோன் 13 போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ரோஸ் கொஞ்சோன்னு இருந்தாலும் கான்ஸ் வந்து இதுலேயும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னே சொல்லலாம். ஐஃபோன் 12 ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5க்கு வந்து ஒரு 4 கொடுப்பேன், பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு சேல் டைமில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 38,000 வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் செல்லாம் அமேசானில் வந்தது இந்த லாஸ்ட் செப்டம்பரில். ஸோ அந்த ரேஞ்சுக்கெலாம் வாங்கினீங்கன்னா வேறு லெவல் டீல். பட் இப்போ வந்து அதை 65,000 கொடுத்து 128 GB வாங்குறது வந்து அதுக்கு பதில் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு 13 வாங்கிக்கலாம். அதனால் மட்டும்தான் இந்த ஃபோனோட ரேட்டிங் கம்மி பண்ணியிருக்கேன். மற்றபடி ஐஃபோன் 12 சூப்பரான ஐஃபோன், பேட்டரி கொஞ்சம் மட்டும் நிற்காது. ஐஃபோன் 13 பற்றி பேசும்போது ஐஃபோன் 13 ஒரு வேறு லெவலான ஹிட் மாடல்னே சொல்லலாம். அவங்களால வந்து இதுக்கு மேலே சேஞ்ச் வந்து கொடுக்க முடியாதுன்னு ஐஃபோன் 14 இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் 14 எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய ப்ரோஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுலே 128 GB கொடுத்துருக்காங்க. ஸோ 128 GB அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து மேனேஜபிள். ஸோ 70,000 ருபீஸ்க்கு இவங்க அஃபிஷியலாக செல் பண்ணுறாங்க. ஸோ 70,000 ருபீஸ்க்கு 128 GB செம டீல்னே சொல்லலாம். ரெண்டாவது ப்ரோ பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியில் செம்மையாக நிற்கும்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ சூப்பராக வந்து இந்த நான் ப்ரோ சீரீஸில் பேட்டரி நின்னதே இல்லை. ஸோ 13 வந்து ஒரு ஃபுல் டே பேட்டரி வரும். iOS 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி இஷ்யூஸ் இருக்குது, பட் போக போக அதை வந்து அவங்க சரி பண்ணுறாங்க. அகெயின் வந்து இதில் 5G இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம். கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மோட்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் வந்து சினிமேட்டிக் வீடியோ எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கேமராலாம் வந்து 12 விட இது பெட்டராக இருக்கும். ஸோ 12, 13, 11 கேமரா எது நல்லா இருக்குன்றதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் 13 வந்து எவ்வளோ கேமராவில் நல்லா இருக்குது அப்படின்றத அதில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லா எடுக்கும், 12 நல்லா எடுக்கும். பட் 12 விட இங்கே கொஞ்சம் லைட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நைட் மோடில் வந்து கொஞ்சம் வந்து இந்த 13 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். இதோட கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அகெயின் வந்து இதை ப்ரைஸ்னே சொல்லுவேன். ஏன் நான் இதை ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்னா
இப்போ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் சேல் பண்ணுது, அதில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ்க்கு கிடச்சிது. இப்போ நீங்கள் வந்து அதை 50,000 ருபீஸ்க்கு வாங்க முடிஞ்சதுன்னா வேறு லெவல், இல்லை 55,000க்கு வாங்க முடிஞ்சால் வேறு லெவல். நான் வந்து இதை மறுபடியும் 70,000 கொடுத்து எடுத்துன்னு போயிட்டு ஸ்டோரில் தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ நல்ல ஆஃபர் டைமில் வந்து இது ஒரு 55,000 60,000க்கு வரும்போது கேஷ்பேக்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இது ஒரு நல்ல செம்ம ஃபோன்னே சொல்லலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 மினின்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, அது வந்து 65,000 ரூபாய்க்கே வந்து 128 GB கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மினி சைஸ் ஃபோன் வந்து விரும்புகிறீங்கன்னா ஐஃபோன் 13 மினி வாங்கிக்கோங்க. பட் ஐஃபோன் 13ல நான் வந்து பேட்டரி தான் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ளஸ்ஸே இங்கே இல்லை. ஸோ இதில் வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும். பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஃபோன் அவங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக 13 மினி வாங்கலாம். பட் பேட்டரி காம்ப்ரமைஸ் வந்து இருக்கும். ஸோ பேட்டரி பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் நிறையா சார்ஜ் போட்டுப்பேன், எப்போவுமே ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் எனக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 13 மினி வாங்கிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5,000 போட்டு 13 வாங்கிக்கோங்க, அதுவே வந்து ஒரு சின்ன சைஸ் ஃபோன் தான். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து வரீங்கன்னா, ஏன்னா ஆண்ட்ராய்டில் இதை விட பெரிய பெரிய ஃபோன்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஐஃபோன் 13ஓட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4.5 கொடுப்பேன், ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது ஆல்மோஸ்ட். பட் 5லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு வருஷம் பழைய ஃபோன், அதில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் 4.5 ஏன்னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு அது கிடச்சிதுன்னா வேறு லெவல். பட் 70,000 ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா வந்து அது அவ்வளோ சூப்பர் டீல் இல்லை. நீங்கள் மினிமம் ஒரு 60,000 ரூபாய் 62,000 ரூபாய்க்கு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோருக்கு போனீங்கன்னா அவங்க ஃபுல் ப்ரைஸில் தான் வைப்பாங்க. நான் சொல்கிறது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட். ஏன் வந்து 4.5 கொடுத்துருக்கேன்னா பேட்டரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், கேமராவில் சினிமேட்டிக் மோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு நல்ல ஐஃபோன்ன்றதுனால தான் இதை வந்து நான் 4.5 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன் 14 பற்றி பேசலாம். ஸோ ஐஃபோன் 14ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஃபோன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஐஃபோன் 14, இன்னொன்று வந்து ஐஃபோன் 14 ப்ளஸ். ஸோ ஐஃபோன் 14 வந்து அவங்க 80,000 ருபீஸ்க்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 14க்கும் ஐஃபோன் 13க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம், ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க முக்கியமாக கொண்டு வந்த சேஞ்சஸ் பற்றி நான் சொல்கிறேன். முக்கியமாக கொண்டு வந்தது வந்து அவங்க வந்து அந்த ஆக்ஷன் மோட் அப்படின்றத வந்து கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ஷன் மோடுன்றது நீங்கள் ஒரு கிம்பல் இல்லாமல் வீடியோ எடுத்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவையா அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு அதில் இருக்க ஃபீச்சர் யூஸ் ஆகுமா அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும். இப்போ நான் வந்து நார்மலாக சும்மா தான் வீடியோ எடுக்க போகிறேன், எனக்கு எதுவுமே பெருசாக ஸ்டேபிளாலாம் வீடியோ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக அவங்க நீங்கள் வந்து ஐஃபோன் 14 வாங்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்க போகிறேன், இல்லை நான் ஒரு யூடியூப்க்கு கண்டென்ட் மேக் பண்ண போகிறேன், எனக்கு எடுக்க போகிற வீடியோலாம் வந்து ஸ்டெடியாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆக்ஷன் மோட் இருக்க ஐஃபோன்ஸ் வாங்கணும்னு சொல்லுவேன். இது வந்து ஐஃபோன் 14 சீரிஸில் எல்லாத்துக்குமே இருக்குது. ரெண்டாவது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் மோட் வந்து லாஸ்ட் இயர் ஐஃபோன் 13ல லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா 1080 ரெசல்யூஷனில் தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 4K எடுக்கலாம் இந்த ஐஃபோன் 14 சீரிஸில். ஸோ நீங்கள் வந்து அகைன் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிளட் வீடியோ வந்து எனக்கு 4K வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். கிராஷ் டிடெக்ஷன் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் போகும்போது உங்கள் கார் கிராஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் அலர்ட் ப்ளஸ் லொக்கேஷன் போகும். இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக வந்திருக்கு, பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து மெசேஜ் அனுப்பலாம் டவர் இல்லைன்னா சொல்கிறாங்க. அது வந்து இந்தியாவில் கிடையாது, யூஎஸ் அண்ட் கனடாக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும். அதுவும் இன்னும் லான்ச் ஆகலை, லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு தான் ஃப்ரீ. ஸோ இது இந்தியாவில் இல்லைன்றதுனால இந்த ஃபீச்சருக்காக நம்ம வந்து ஐஃபோன் 14 வந்து போவேணாம். ஸோ ஐஃபோன் 14ஓட ரேட்டிங் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 4.2 அப்படி தான் சொல்லுவேன். நான் வந்து இது ஐஃபோன் 13க்கும் கீழே வைக்கிறேன், ஐஃபோன் 12க்கும் மேலே வைக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படின்றது தான். ஒரு யூஸராக வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா மேட்டர் இல்லை, எனக்கு வந்து 1 இயர் எக்ஸ்ட்ரா அப்கிரேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஐஃபோன் 14 போயிடுங்க. 70,000 கொடுத்து ஐஃபோன் 13 வாங்குறதுக்கு பதிலாக 80,000 கொடுத்து ஐஃபோன் 14 நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். 10,000 ரூபாய்க்காக யோசிக்காதீங்க, ஒரு 6,000 கேஷ்பேக் இங்கே வரும், HDFC கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் எதாவது ஆஃபர் மூலமாக வாங்கிட்டீங்கன்னா நல்ல டீல்னே சொல்லலாம். 1 இயர் எக்ஸ்ட்ரா அப்கிரேட் வரும், கேமராவில் அந்த நான் சொன்ன அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் லைட்டாக இருக்கும். பட் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது ஆர் ஐஃபோன் 13 வந்து ஒரு 55-60K கிடைக்கும் போது 20K நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, 20K எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேணாம், உங்கள் மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு பதிலாக ஒரு ஏர்பாட்ஸோ ஒரு ஆப்பிள் வாட்சோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த 20K. ஓகே, நெக்ஸ்ட் ஐஃபோன் 14 ப்ளஸ். நான் வந்து ஐஃபோன் 14 கம்மியாக சொல்லிட்டு ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸை செம்மையாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ஒரு நான் ப்ரோ சீரீஸில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் வந்து அவங்க 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து வரீங்க, பெரிய ஃபோன்ஸ்லேருந்து வரீங்கன்னா செம்ம ஃபோன்னே சொல்லலாம். அண்டு தி பெஸ்ட் பேட்டரி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஐஃபோன்லேயுமே. ஏன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸை விட இது நல்லா நிற்கிது, பிகாஸ் இதில் வந்து 60 ஹர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது.
ஸோ ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸோட ப்ரோஸ் பற்றி பேசிடலாம். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் டிஸ்பிளே, ரெண்டாவது ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டே பேட்டரி, உங்களால் ஒன் டே ஃபுல்லாக காலியே பண்ண முடியாது. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி 60 Hz தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வந்து பெருசாக நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஒரு பேட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கண்ணை மூடின்னு 14 Plus வாங்குங்க. அதுக்கப்புறம் 14 Plus இன்னொரு ப்ரோ சொல்லணும்னா லைட் வெயிட்டடாக இருக்குது. ஐஃபோன் 14 Pro Max வந்து ரொம்ப வெயிட்டடாக இருக்கும். ஃபைன், நாச் வந்து லைட்டாக வந்து ரெடியூஸ்டு நாச், 13 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ஐஃபோன் 14 Plus கேட்டிங்கன்னா நான் வந்து ஐஃபோன் 14 Plus சொல்லுவேன். ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக பேட்டரி நிற்கும். நீங்கள் வந்து இந்த ஐஃபோன் வாங்கி நிறையா 4K வீடியோ எடுக்க போகிறீங்க, வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண போகிறீங்க, நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஐஃபோன் 14 Plus வாங்குங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலில் ஐஃபோன் 14 Plus ரிவ்யூ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃபார் ஃபுல் டீட்டெயில். 14 Plus வந்து நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 4.7 கொடுப்பேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோ சீரிஸ்க்கு போயிடலாம். ப்ரோ சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே லக்ஸுரி அப்படின்னே அர்த்தம், ப்ளஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஐஃபோன்ஸ்னே சொல்லலாம், 14 Pro அண்ட் 14 Pro Max. ஸோ 14 Pro அண்ட் Pro Max ரெண்டுமே ஒரே ஃபோன், 14 Pro Max வந்து கொஞ்சம் சைஸ் அதிகம். இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் ஐலாண்ட் புதுசாக வந்த ஃபீச்சர், அந்த நாச் வந்து சென்டராக கொண்டு வந்துட்டாங்க, அதில் அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, வேற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலு, பட் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது, அதை வந்து கான்ஸில் பேசலாம். ரெண்டாவது ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 2000 nits பிரைட்னஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து கொடுத்ததே இல்லை. நிறைய பேர் வந்து வெளியில் நிறைய அவுட்டோரில் யூஸ் பண்ணுவீங்க, எனக்கு பிரைட்னஸ் பத்தலை அப்படின்றவங்களுக்கு 2000 nits பிரைட்னஸ்ன்றது ரொம்ப 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 அதிகம். அண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, A16 பயானிக் ப்ராசஸர். ஸோ வந்து A15 விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டே டு டே லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக A15 டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து போக போக 2 to 3 years கழித்து நீங்கள் A16 வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்த ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து 48 MP மாற்றிட்டாங்க, டீட்டெயில்ஸ்க்கெலாம் வேறு லெவலில் இருக்கும், வீடியோ வந்து செம்ம கிளாரிட்டியாக டீட்டெயில்டோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரோஸ். கான்ஸ் என்னும் போது ஃபஸ்ட்டு கான் ப்ரைஸ். ப்ரோ சீரிஸ் வந்து விலை அதிகம் தான் ஒத்துக்கணும், பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்தியாவில் வந்து ப்ரோ சீரிஸ் வாங்குங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அன்லஸ் நீங்கள் காசு வச்சுருக்கீங்க, எனக்கு காசு பற்றி கவலை இல்லை அப்படின்னும் போது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்குறோன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ காசு சேவ் பண்ணலான்னு நான் யோசிப்பேன். ஐஃபோன் 14 Pro பார்த்தீங்கன்னா 130,000 அண்ட் ஐஃபோன் 14 Pro Max பார்த்தீங்கன்னா 140,000, 128 GB வேரியன்ட். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து 128 GB வந்து வாங்க முடியாது, ஏன்னா இதில் வந்து ஒரு 48 MP கேமரா கொடுத்துருக்கு. ஸோ 48 MP கொடுத்தனால ஒரு ஃபோட்டோவே 52 MB வருதாங்கண்ணா. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ MB வரும். இந்த 128 GB வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதுலேயும் வந்து நல்ல ஹைலி ரெசல்யூஷனில் 4K எடுத்தீங்கன்னா நிறைய ஜிபி வரும். ஸோ 128 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 256 போயிடணும். ஸோ 256 போனீங்கன்னா ஐஃபோன் 14 Pro வந்து 140,000 அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து 150,000. இவ்வளோ ரூபாய் கொடுத்து இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதில் துபாயிலையோ இல்லை வந்து US வாங்கினீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. இந்தியா தவிர எங்கே வாங்கினாலும் ரொம்ப கம்மினே சொல்லலாம். ஸோ யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா அவங்க வாங்கி வர சொல்லணும், பட் வாங்கி வரும்போது கேர்ஃபுல்லாக வாங்கி வரணும், அதை பிரித்து பாக்கெட்டில் போட்டு வாங்கி வரணும். அதெல்லாம் வந்து சொல்கிறேன், நான் இதுக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணல, இதுக்கும் சப்போர்ட் பண்ணல. இந்தியாவில் வாங்கிறதுக்கு பதிலாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருந்தாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது மேபி வாங்கி வர சொல்லலாம். அப்படி வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 85 to 88K வந்து ஐஃபோன் 14 Pro கிடச்சிரும். அண்ட் 256 GB வந்து 92K தான் அமெரிக்காவிலேருந்து வாங்கி வந்தால். இந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து அது டேக்ஸ் மாறும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நான் வந்து அமெரிக்கா ரேட்டுக்கு வந்து எல்லோரும் வாங்கணும், அட்லீஸ்ட் துபாய் ரேட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். துபாயில் வந்து ஒரு 93 to 94K 128 GB ஐஃபோன் 14 Pro கிடைக்கும். ஒரு 30 to 35,000 வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் துபாய் போயிட்டே ஒரு ஐஃபோன் 14 Pro வாங்கி வந்துடலாம். நீங்கள் இங்கே வந்து ஒரு ஐஃபோன் 14 Pro 128 GB வாங்கிறது பிள்ளை டிக்கெட் போட்டு அந்த விசாவோட சேர்த்தாலே அவ்வளோ காசு தான் வரும். அட்லீஸ்ட் நீங்கள் துபாய் சுற்றி பார்த்த மாதிரியாவது இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து என்கிட்ட நிறைய காசு இருக்குது, பிரச்சனையே இல்லை, காசு பற்றிலாம் யோசிக்க மாட்டோம், உடனே ஃபோன் வேணால் வாங்கலாம். பட் இதில் இன்னொரு பெரிய பெரிய காரணம்னா சப்ளை இஷ்யூ. 14 அண்ட் 14 Plus வந்து அவ்வளோவா சப்ளை இஷ்யூ இருக்க மாதிரி தெரியல, ஈஸியாக கிடச்சிச்சு. பட் 14 Pro அண்ட் 14 Pro Max நீங்கள் ஒரு ஸ்டோர் போனீங்கனாலும் போய் எனக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் 3 to 4 weeks ஆகணும். ஆன்லைன் apple.com/inல என் ஃப்ரெண்டு புக் பண்ணால் 3 weeks 4 weeks கழிச்சு தான் வந்தது, பட் சொன்ன டேட்டில் டெலிவரி பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் சைனாவில் வந்து கோவிட் இஷ்யூஸ், அதனால் வந்து ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் இருக்குன்னு ஆப்பிள் சைட்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கனால இந்த ஃபோன் நம்ம 140,000 கொடுக்க ரெடியாக இருந்தாலும் நம்ம கைக்கு வர வாய்ப்பு இல்லை. யாராச்சும் உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோரில் தெரிஞ்சிருந்தால் சொல்லி வாங்கலாம், பட் ஒரு 1 மந்த்தாவது மினிமம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எனக்கு புரியுதுல, நான் இப்போ புதுசாக வந்த ஃபோன் நான் புதுசாக வாங்கணும், பட் எனக்கு வெயிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா வாங்கினு வர சொல்லுங்கள். பட் இந்த இஷ்யூ வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது, ஃபாரின்லேயுமே வந்து டிலே இருக்குது டெலிவரியில். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ 14 ப்ரோ வந்து 4.8 சொல்லலாம், 14 ப்ரோ மேக்ஸ் வந்து 4.9 சொல்லலாம். இந்த ப்ரோ சீரீஸை வந்து நான் ரேட்டை வந்து இந்தியாவில் வாங்காமல் வெளியூர்லேருந்து வாங்கின்னு வந்தா அப்படின்றத மனசில் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.